ஐ திங்க் இது பபுள் டீ நினைக்கிறேன். பாருங்களேன், அடா டா 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 டா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் போட்டு, நிறைய பேர் வந்து அம்மு எங்க குழந்தைலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குழந்தை ரொம்ப நல்லா இருக்காங்க, அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே தீபாவளி ஒட்டி நிறைய வீடியோஸ் போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம், அதில் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ, கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நம்புறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம பயணத்தை தொடங்கலாம், வாங்க. ஓகே கைஸ், இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பாத்துக்கலாம். மோஸ்ட் பேர் ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிரிட் பண்ணி நிறைய பேர் வந்து ரியல் கேஷ் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோஸ்ட் பேர்ல வந்து கேசினோஸ் அப்புறம் நிறைய கார்ட் கேம்ஸ் இருக்கு, அதை பிரிட் பண்ணி கூட நீங்க நிறைய ரியல் கேஷ் வின் பண்ண முடியும். வின் பண்ண கேஷை இன்ஸ்டன்டா வந்து உங்களோட கூகுள் பே போன் பேக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கவும் முடியும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஸ்பெஷல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், கிளம்பிட்டோம். எக்ஸாக்டாக வந்து இங்கேருந்து 25 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். நல்ல விஷயம் என்னென்னா வந்து இன்றைக்கி மழை வேற பெய்யல, மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னால் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ரெண்டு விஷயமே இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் நினச்சதை விட சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு தோணுது. ஸோ கைஸ், பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பின்னாடி உட்காந்து வரவங்க கூட ஹெல்மெட் போட்டுட்டு போகணும், இதுதான் டிராஃபிக் ரூல்ஸு. ஸோ மெயினாக என்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, கண்டிப்பாக எங்கே போகிறதா இருந்தாலும் முக்கியமாக ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிற கண்டிப்பா லைஃபையே திருப்பி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நடந்திருக்கு. என்ன சொல்லும் போது வந்து ஆம்புலன்ஸ் அவ்வளோ கேட்குது, நல்ல சகுனம் ரொம்ப. A few minutes later. ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொடிகெல்லி பிரிட்ஜு கிட்டே இருக்கும். இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 1.4 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ், கரெக்டாக வந்து கூகுள் மேப் காமிக்கிற லொக்கேஷன் இது தான். பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஷாப் நம்ம தேடி வந்த ஷாப் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. பார்ப்போம் பார்ப்போம். எஸ், இதுதான், இதே தான் ஐஸ்பெரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவலில் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு பேர் போனது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா பபுள் டீ, டேக்கோ ரோல் ஐஸ்கிரீம், ஃப்ரூட் ஐஸ்கிரீம், பெல்ஜியம் வேஃபிள், கோல்டு ஐஸ்கிரீம், இது எல்லாத்துக்கும் மேலே வந்து அந்த ஃப்ளவர் பாட் ஐஸ்கிரீம், அந்த பிளான்டோ ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ உள்ளே போகலான்னு நினைக்கிறேன், உள்ளே போயிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம். ஃப்ரெஷ், இப்போ உள்ளே போகிறோம். வாவ், செட்டப்பே நல்லா இருக்கப்பா. உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் செட்டப்பே வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள், ரொம்ப க்ரியேட்டிவாக அண்ட் இனோவேட்டிவாக இருந்தது, அது எல்லாத்தையும் காமிக்கிறாருங்க. பொதுவாக சாப்பிட்றது ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருந்தாலும் அதை எந்த இடத்துல இருந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு மெயினான விஷயம், அதுதான் ஆம்பியன்னு சொல்லுவாங்க. இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஆம்பியன் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சாப்பிடவே ஆரம்பிக்கலை, ஆம்பியன் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, பட் சாப்பிட போகிறோம். ஐ திங்க் இது பபுள் டீன்னு நினைக்கிறேன். சரி, மெனு கார்டு எங்கே இருக்குது, மெனு கார்டை தேடி கண்டுபிடிச்சி நம்மளோட ஐட்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம மெனு கார்டை பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய வித்தியாசமான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் பர்டிகுலர் இந்த ஷாப்புக்கு வந்ததுக்கான காரணம் அந்த ஃப்ளவர் பாட் ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்காக தான், அதை ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஆர்டர் கொடுத்தாச்சு, இது ரெடி ஆகிறதுக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வியூஸ்லாம் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு, அதுதான் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம தனியாக வர்றதுக்கு பதிலாக கப்புள்ஸாக வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு வரணும், ஏன்னா அதுதான் நான் மிஸ் பண்ணுறேன். நான் தனியாக வந்ததுனால எனக்கு ஒரு லைட்டாக ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அம்மாவும் ஃபீல் பண்ணுவான், நம்ம விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டுருக்கான், தனித்தனியாக போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அம்மாவை கூட்டு வந்து என்ஜாய் பண்ணுறோம், அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போடுறோம். ஓகேவா? A few minutes later. ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ளவர் பாட் ஐஸ்கிரீம் வந்துருச்சு. டக்குன்னு பார்க்கும்போது அப்படியே பூந்தொட்டி மாதிரியே இருக்குது. யாராவது வந்து இது ஐஸ்கிரீம்னு சொன்னால் நம்புவாங்களான்னு தெரில, அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இருங்க, இன்னும் காமிக்கிறேன். அதில் அட்ராக்டிவே வந்து இந்த ரோஜா தான் சார், ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஃபீலாக இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு கப்புள்ஸாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம்.
பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல, பட் அந்த வியூவை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி செட்டப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து மற்றவங்களை பத்தி தெரியல, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். பாருங்களேன், சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க, அந்த ஸ்பூன் கூட கொஞ்சம் க்ரியேட்டிவாக மண்வெட்டி மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சைடில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுத்தாங்க, அந்த ஃப்ளேவர் பேர் ஏதோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இந்த ஃப்ளேவரை வந்து அதில் ஊற்றி சாப்பிடுங்க, மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, எவ்வளோ தேவையாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கமா, எனக்கு டெம்ட் ஆகுது, சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட் அந்த ரோஸ் பூ எடுத்துடலாம். அடடா, ரோஸ் பூக்கு அடியிலையும் வந்து ஒரு லைட்டாக ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர், அது பேர் எனக்கு என்னென்னு தெரில. ஐயோ ஐயோ, அம்மு மிஸ் பண்ணிட்டேன். மூணி ஓப்பனாக சொல்லணுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ எப்படி பார்ப்பேன்னு தெரியும், கண்டிப்பாக கூட்டு போகிறேன். ஓகேவா, மோஸ்ட் இப்போ வந்து நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ இருங்க கைஸ், சும்மா சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சதை விட வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து சாப்பிட்ற ஆர்வத்தில் இருக்கேன். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காண்டி சாப்பிட்டுட்டு பேசுகிறேன். இடையில என்னடா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது கைஸ். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேறு ஒரு சாக்கோ லேயர் இருந்ததில்ல, இதுக்கப்புறம் வந்து உள்ளே ஒரு லேயர் இருந்தது, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு சின்ன கேக் லேயர் மாதிரி இருந்தது. ஒவ்வொரு லேயருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, அந்த ஒரு ஃப்ளேவரில் வந்து மிக்ஸ் ஆகும்போது அது இன்னொரு அடிஷ்னல் டேஸ்ட்டையும் கொடுத்துச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க, பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, வேறு ஒரு லேயர் இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 லேயர் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு புடி பிடிப்போம், அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன். A few minutes later. Okay guys, almost வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான செட்டப்பில் ஃபஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 லேயர் இருந்தது. ஃபஸ்ட் அந்த சாக்கோ லேயர், அதுக்கப்புறம் 100 லேயர், அதுக்கப்புறம் 100 லேயர். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. நகரம் மதியானம் வந்து ஃபுல் கெட்டு கட்டிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருந்தேன், என்னால் அவ்வளோ சாப்பிட முடியல. மேபி வந்து 2 பேர் வந்து சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஒருத்தர் சாப்பிட்டா எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சான்னு தெரியல. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து 370 ருபீஸ் தான், கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தோணும், பட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கொடுத்த ரேட்டுக்கு ஒர்த் தான் அப்படிங்கிற தாட் எனக்கு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃபரெண்டான ஒரு ஆம்பியன்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் தாட் வந்துச்சுன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், முக்கியமா பெங்களூர் இருக்கவங்க மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷாப்போட ஓப்பனிங் டைம் பாத்தீங்கன்னா வந்து மதியானம் 12 மணில இருந்து நைட்டு 10:30 வந்து ஓப்பன்ல இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஸோ அந்த இடப்பட்ட நேரத்தில் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல மிஸ்டர் பிளாட்ஃபார்ம் பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, இன்னொரு தரமான பிராங்க்ஸ் பிளாக்ஸ் சந்திக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாடா.